بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير اللّه الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ألا بتر الله لنا نهر التان يوم ما هي إلا من لا الله بركة بخلانيتم و سلام متمت ودر نبيه اللهم صلى الله عليه وسلم أن بركل ميدم أن بلوديه خدمت تفرن وتما سحاب أكل أن نماني بركل إن دندم نلاو تماه அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மா உலையாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அல்லாஹ் குரானிலே சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வசனத்தினுடைய விளக்கம்தான் இன்றைய ஜும்மா உரை அல்லாஹ் குரானிலே இந்த சமூகத்திற்கு அல்லாஹுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் பல்வேறு எச்சரிக்கைகளை அல்லாஹ் குரானிலே சொல்லி காமிக்கிறான் அதில் ஒரு செய்தியாகத்தான் நல்லா சொல்கின்ற பொழுது யா ஈஹுல்லதீன் ஆ மனு ஈமான் கொண்டவர்களே கோ அம்ஃபுசக்கும் வஹீக்கும் நாரா நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஹன்னாசு உல் ஹிஜாரா அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமே ஆகும் அலைஹா மலாய் அந்த நரகத்தின் மீது நாம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய பலசாலிகளாக இருக்கக்கூடிய வானவர்களை மலக்குகளை நாம் நியமித்திருக்கிறோம் லாய் அசோன் அல்லாஹும் அமாய் மருன் அவர்கள் அல்லாஹிற்கு மாறு செய்ய மாட்டார்கள் மாறாக இறைவனுடைய கட்டளை எதுவோ அதுவை அவர் அதுவை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷாஹூ தாலா குரானிலே சொல்லி காமிக்கிறான் ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த வசனத்தில் யா யுகு நதீன் ஆமனூ ஈமான் கொண்டவர்களே கோ அம்ஃபுசக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷாஹூ தாலா குரானிலே சொல்லி காமிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே ஆக மறுமை நாள் என்பது உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம் அந்த மருமையிலே அல்லாஹு ஜல்லஷானுகூ தாலா நல்லடியார்களுக்கு ஜன்னத் என்று சொல்லக்கூடிய சோனத்தையும் பாவிகளுக்கு நார் என்று சொல்லக்கூடிய நரகத்தையும் அல்லாஹ் தயார் பயிர்த்து வைத்திருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டவர்கள் தான் முஸ்லீம் சமூகம் அப்போ அப்படிப்பட்ட அந்த சமூகத்திற்கு தான் அல்லாஹு ஜெல்லஷானுகு தாலா எச்சரிக்கையாக சொல்லி காமிக்கிறான் நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நான் படிக்கின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லி காமிக்கிறான் உங்களுடைய செல்வங்களை கொண்டோ உங்களுடைய பொருட்களை கொண்டோ அல்லது உலகத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ன பின்ன பல சிறப்புகளை கொண்டோ நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நாம் எவ்வாறு நம்மை காத்துக்கொள்வது கொள்வது நம்மையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நாம் எப்படி காப்பாற்றக் கொள்வது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலேவ் செல்லம் அவர்களும் நமக்கு நரகத்தினுடைய தண்டனைகளுடைய அந்த கடுமையை பல்வேறு கட்டங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் குரானிடுக அல்லாஹுடைய வசனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது நரகத்தினுடைய வேதனை நரகத்தினுடைய கஷ்டம் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் குரானிலே பட்டியலிட்டு காமிக்கிறான் அதே போல அல்லாவுடைய தூதர் அபிகள்நாயகம் நாயகம் அலைசலம் அவர்களும் இந்த நரகத்தினுடைய தண்டனை எவ்வாறு இருக்கும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் பல கட்டங்களிலே நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள் அதில் ஒரு செய்தி தான் இப்படி இருக்கும் என்று சொன்னால் இதை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நரக தண்டனை எப்படி இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹுடைய தூதர் நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவிகளுக்கு அல்லாஹூ ஜல்லு தாலா அவர்களுக்கண்டே உணவையும் குடிபானங்களையும் அதற்கண்டே தயாரித்து வைத்திருக்கிறான் அங்க இருக்கக்கூடிய அந்த நரகவாதியருடைய குடிபானம் ஜகூம் என்று சொல்லக்கூடிய கள்ளி மரத்தின் சாறு அப்போ அந்த கள்ளி மரத்தினுடைய சாரை இந்த பூமியிலே உலகத்தில் இந்த பூமியிலே கொட்டப்பட்டது என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் கெட்டு போய்விடும் என்று லாவுடைய தொதர் சொல்கிறாங்க அப்படியானால் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பானம் இன்றைக்கு உலகத்தினுடைய இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பிலே அதை கொட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் கடுமையாக அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் கெட்டு போய்விடும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாலிசம் சொல்லக்கூடிய செய்தியை நசாயி திருமதி மாஜா போன்ற பல்வேறு நூல்களிலே நம்ம பார்க்கணும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஆக மறுமைய நாளில் இந்த உலகத்தில் கஷ்டம் அருகின்ற போது காப்பாற்றலாம் இன்னைக்கு பார்க்கிறோம் சென்னையை இன்னைக்கு இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் உதவுகின்றார்கள் பார்க்கிறார்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் நம்மால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ உடனடியாக நாம் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஜாதி மத பேதம் இல்லாமல் இன்றைக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நாம் சென்னையிலே நாம் பார்த்து வருகிறோம் அன்புக்குரிய சோகோவில் ஆக இந்த உலகத்தில் மனிதன் கஷ்டப்படுகின்ற பொழுது ஒருவன் இன்னொருவருக்கு உதவக்கூடிய ஒரு உலகம் தான் இந்த உலகம் ஆனால் அந்த மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய வேதனை இருக்கிறது அந்த வேதனையிலிருந்து மறுமை நாளில் நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை எல்லா திட்டத்தளிவாக சொல்லி காமிக்கிறான் லன் தன்ஃபாக்கும் அர்ஹாமுக்கும் போல அவுலாதுக்கும் யோமல் கையாமா மறுமை நாளிலே உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எந்த பயனும் தராது என்று எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்போ பயனெல்லாம் எங்கே உறவுகளுடைய உறவுகளுடைய அன்பும் பாசமும் நேசமும் பிள்ளைகளுடைய பாசமும் செல்வத்தினுடைய அந்த மோகம் எல்லாமே இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது மறுமை நாளிலே உங்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறார் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அல்லாஹுலிஸ்லம் சொல்கிறாங்க அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மறுமை நாளுடைய அந்த தண்டனை இருக்கிறது கடுமையான தண்டனை ஏதோ கதைகள் சொல்வதை போல ஏதோ கேட்பதற்கு ஏதோ பயமூட்டுவதைப் போல சிறு பிள்ளைகளை பயமூட்டுவதைப் போல சொல்லக்கூடிய செய்திகள் அல்ல அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஸ்லம் அவர்கள் இந்த ஒவ்வொரு செய்தியையும் அதாவது நாளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த கடுமையான நிகழ்வுகளையும் பற்றி நமக்கு சொல்லி காமிக்கிறார்கள் அதில் ஒரு செய்தியாக சொல்கிறாங்க ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான் யார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லா வசதிகளும் வழங்கப்பட்டவன் இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைவும் இல்லை அந்த அளவுக்கு சகல வசதிகளோடும் ஒரு வாழ்ந்த ஒரு மனிதன் ஆனால் நரகவாதியாக இருக்கிறான் நரகத்திற்குரிய தண்டனை பெறக்கூடியவனாக இருக்கிறான் அவனை கொண்டு அந்த நரகத்தில் ஒரு முக்கிய முக்கிய இல்லைன்னு செய்கிறான் அல்லா எடுத்து விட்டு சும்மா யுகால் பிறகு அந்த இடத்துல நரகவாதி இடத்துல அல்லா கேட்குறான் எபன ஆதம் ஆதமின் மகனே ஹல் ராய்த ஹைரன் கத் ஹல் மரபிகன் ஐமன் கத் உலகத்தில் எல்லா இன்பையும் அனுபவித்தவன் காசு பணத்து குறைவில்லை எந்த விதமான சகல வசதிக்கும் குறைவில்லாத மனிதன் இந்த உலகத்தில் எல்லாமே வழங்கப்பட்ட அந்த மனிதன் மறுமை நாளிலே அந்த நரகத்தில் கொண்டு அல்ல அணிச்சியில் போடலை நீண்ட நாட்களில் அவனை வளரல அப்படியே கலந்து வாழவில்லை அப்படி ஒரு முக்கி முக்கி சாயப்பட்டறையில் முக்கிற மாதிரி தான் சாயப்பட்டறையில் முக்கிற மாதிரி அந்த நரகத்தில் இந்த மனிதனை கொண்டு அல்ல முக்கிட்டு வெளியெடுக்கிறான் வேறு ஒன்றும் செய்யலை முக்கிட்டு வெளியே எடுத்து வந்த உடனே அல்ல அவன்கிட்ட கேட்குறான் வாழ்க்கையில ஏதாவது நன்மையை பெற்றிருக்கிறாயா வாழ்க்கையில் ஏதாவது இன்பங்களை அனுபவித்திருக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் ஏதாவது நடந்திருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் வாழ்க்கையிலே முழுக்க இன்பங்களை அனுபவித்த அந்த மனிதன் சொல்வானாம் இறைவா உன் மீது சத்தியமாக சொல்கிறேன் என்னுடைய வாழ்நாள் எந்த இன்பத்தையும் நான் இல்லை என்று சொல்லுவான் எத நரகத்தில் போய் ஒரு முக்கு முக்கியது அந்த நரகத்தை பார்த்துட்டு வருகின்ற பொழுது கால முழுக்க இன்பங்களை அனுபவித்தவன் ருசித்தாக உண் ருசி ருசியாக உண்டவன் விதவிதமாக பார்த்து அனுபவித்தவன் எல்லா இன்பங்களையும் வாழ்க்கையிலே கண்டுகளித்தவன் ஒரு நரகத்தினுடைய ஒரே ஒரு முக்குதான் முக்கிட்டு வெளியே வருகின்ற பொழுது சொல்றான் உலகத்துல நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இன்பங்களையும் நான் அனுபவிக்கவில்லை என்று ஒரு நரகவாதி சொல்வான் என்று அல்லாவுடைய தூதர் மிக நாயகம் சல்ல அலை சொல்லிக் காமிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படியானால் அந்த நரகத்தினுடைய தண்டனை எந்த அளவுக்கு கொடுமையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால்தான் அல்லாஹ் ஜல்லுஷா அஹூத் அலா இன்னொரு வசந்த குரானில் சொல்லி காமிக்கிறான் நாளை மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் மனிதனை பாருங்க மனுஷன் எப்பொழுதுமே இன்றைக்கி தான் நடக்குது சென்னை போன்ற நகரங்கள் நடக்கக்கூடிய நெகழ்வுகளை பாருங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய உயிருக்கு அடுத்து தான் செய்வான் எல்லா வேலையும் செய்வான் ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறோம் மீட்பு பணியை செய்கிறோம் உள்ளே இறங்கினா உள்ளே இழுத்துட்டு போயிடும் உள்ளே போனால் ஆள் திரும்பி வர மாட்டான் ஆற்றுல ஊற்ற மூழ்கிட்டான் கடலில் ஊற்ற மூழ்கிட்டான் என்று சொன்னால் தன்னால் வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தன்னால் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் மனிதன் களத்தில் இறங்குவான் அல்ல சொல்லி காமிக்கிறான் இந்த மனிதன் நாளை மறுமை நாளிலே நரகத்தினுடைய வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக என்ன செய்வான் என்று சொன்னால் இரவனுடைய வேதனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆசையாக வளர்த்த தன்னுடைய மகனை கூட அல்லா இடத்திலே அடகு வைக்க ஆரம்பித்து விடுவான் தான் பெற்ற பிள்ளைகள் பாசத்தோடும் நேசத்தோடு வளர்த்திருக்கக்கூடிய இன்பங்களை அதிகமாக அன்ப அன்புகளையும் நேசத்தையும் அதிகமாக காட்டக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் அந்த ஆண் பிள்ளையும் என்ன செய்வான் இறைவா என்னை விட்டுவிடு என் பிள்ளை நீ வச்சிக்கா என்று தன்னுடைய ஆண் மகனை என்ன செய்வான் ஈடாக கொடுக்க ஆரம்பித்து விடுவான் ஓ சாஹிபதி ஹி ஏன் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டி இத்தனை வருடங்கள் வாழ்ந்த அந்த மனிதன் தன்னுடைய மனைவி ஆசை மனைவி அன்போடு பாசத்தோடு வளர்ந்திருக்கக்கூடிய சேர்ந்து வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மனைவி அந்த மனைவியும் என்ன செய்வான் கொடுக்க ஆரம்பித்து விடுவான் வா அண்ணன் தம்பி என்று சொன்னால் அவனுக்கு கஷ்டம் வருகின்ற போது அண்ணனுக்கு கஷ்டம் வருகின்ற போது தம்பி உதவுவான் தம்பிக்கு கஷ்டம் வருகின்ற போது அண்ணன் உதவுவான் அப்படிப்பட்ட சகோதரன் அந்த சகோதரனை கூட நிச்சயமாக பிடிச்சி இறைவா இவனை வைத்து விடு இவனை வச்சுக்கிட்டு என்ன விட்டுரு என்று சொல்லுவான் ஓ பசீலகத்தை இல்லத்தி தூவிஹி ஏன் இன்னும் சொல்ல போனால் எந்த உறவுகளை சென்னோடு சேர்த்துக் கொள்கிறானோ என் மகன் என் பிள்ளைகள் என் மச்சான் என் மாமான் என்னுடைய உறவுகள் என்ன சொந்தங்கள் என்று சொல்லி எந்த உறவுகளை தன்னோடு சேர்த்து கொள்கிறானோ அந்த உறவுகளையும் அல்லாஹிடத்தில் என்ன செய்யாம அடகு வைக்க ஆரம்பித்து விடுவான் ஜமியா ஏன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் இறைவனிடத்தில் அடகு வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த மனிதன் செய்வான் என்பதையும் அல்லாஹு ஜல்லா சொல்லிவிட்டு சொல்றான் கல்லா அவ்வாறல்ல நீங்கள் நினைப்பதை போல் அல்ல அந்த நரகம் அந்த நரகம் கடுமையாக கொழுந்து விட்டு கொண்டே இருக்கிறது அது அணைக்கப்படுவதில்லை செட் டவுன் ஒர்க்கெலாம் அங்கே கிடையாது ரிஃபைனர் நடக்கிறது போல நரகத்திற்கு செட் டவுன் ஒர்க் இல்லை அது எரிந்து கொண்டே இருக்கிறது ஜுவாலையாக எரிந்து கொண்டே இருக்கிறது நஜாகத் அள்ளி ஷவா உங்களுடைய தோள்களை கரித்து விடுகிறது அத்தோடு விட்டு விடுவான் அந்த நரகத்தை கண்டு வெள்ளம் வருகின்ற போது ஓடுறான் போட்டில் ஓடுறான் அன்னைக்கு எங்க கயிறு எங்க ஹெலிகாப்டர் என்ன வந்தாலும் செய்கிறான் ஊடு கட்டிய வீடு ஆசை ஆசையாக கொட்டிய லட்சங்கள் வீட்டில் சேகரித்து வித்த இன்பகரமான பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரு உயிருக்காமடி ஓடிக்கொண்டிருக்கிறானே அதை போல நாளை மறுமை நாளிலே நரகத்தை விட்டு மனிதன் ஓடுவான் ஆனால் நரகம் விடுமா ததுமன் அது வரவச்சவல்ல யாரெல்லாம் இந்த நரகத்திலிருந்து அதை தப்பிப்பதற்காக நினைக்கின்றார்களோ விடாது அழைக்கும் வா வா என்று அழைக்கும் இது வா வா என்று இந்த நரகம் மனிதர்களை அழைக்கும் என்று அல்லா சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதர எண்ணிப்பார்கள் ஆக அந்த நாளிலே நம்மை காப்பாற்றுவதற்கு எந்த சக்தியும் அல்ல எந்த சக்தியும் வராது ஏன் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசாங்கமும் அந்த அரசினுடைய ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நடக்கக்கூடிய வெள்ளத்திருந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அந்த அந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தினுடைய அரசுகள் அங்கே இயந்திரங்கள் வந்து நின்றாலும் காப்பாற்ற முடியாது என்பதை அல்லாவுடைய தூத நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார் முஸ்லீமில் அவர் ஹதீச பார்க்குறோம் அல்லாவுடைய தூத நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க லை என்ஜா அஹதும் லை யுஞ்சிய அஹதம் இன்கும் அமலுகு உங்களிலே ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய அவருடைய செயல்கள் அல்லாஹிடத்திலிருந்து உங்களை காப்பாற்றாது அப்படின்னாங்க சொன்ன ஒன்று அல்லாவுடைய தூதர் சாஹாபி கால ரஜுனன் ஒரா ஈயா கையார சூழ் அல்லா அல்லாவுடைய தூதரே உங்களுக்கு வந்த நிலைதானா நீங்கள் செய்யக்கூடிய நல்ல மல்களும் உங்களை காப்பாற்றாதா என்று சொல்கின்ற பொழுது ஒலா ஈயாய இல்லா ஐயா தகமது என அல்லாஹு ரஹத்தீம் ஒலா கின் சத்திதூ எனக்கும் அதே நிலைதான் ஆனாலும் அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு என்னை மூடியிருக்கிறான் எனவே மக்களே என்ன சமூகமே நீங்கள் அல்லாஹோடு நெருங்கி வாருங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலேஸ்வரம் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் இது எதை நமக்கு உணர்த்துகிறது நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே நான் போய் நிற்கின்ற பொழுது எதுவும் காப்பாற்றாது செல்வம் காப்பாற்றாது உறவுகள் காப்பாற்றாது குழந்தைகள் நமக்கு நாம் தான் வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹுடைய காலத்துல அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை அறக்கி வைக்கிறான் என்ன வசனம் தெரியுமா அக்ரபீன் நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூ அல்லாஹ் குரானிலே அல்லாஹுடைய தூதருக்கு சொல்கிறான் அப்போ பிரச்சாரம் செய்ய போகிறார் மக்களுக்கு அல்லாஹை பெற்று எச்சரிக்கை செய்ய போகிறார் என்று சொன்னால் முதல்ல எங்கே செய்யணும் இன்னைக்கு நம்ம அதில் தான் நினைச்சோம் வளைகீனப்பட்டு எத்தனையோ சகோதரையை பார்க்கிறோம் நாம் தொழுகையாளிகளாக இருக்கிறோம் நாம் வணக்கம் செய்கிறோம் நாம் அல்லாஹிடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக நல்ல காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அதை போல நம்முடைய உறவுகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவிமார்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அப்போ அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு என்ன எச்சரிக்கை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்வது போல வாழ்ந்தர் அசீரத்த கல் அக்கரமீன் உங்களுடைய உறவுகளுக்கு நெருங்க உறவுகளுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறங்கிறான் இந்த வசனம் இறங்கின உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் குலைசலம் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சஃபா குண்டு அந்த சஃபாவினுடைய மலையிலே ஏறி தன்னுடைய உறவுகள் அன்றைக்கு மக்காவிலே எத்தனை உறவுகள் வாழ்ந்ததோ எல்லாத்தையும் அழைக்கிறாங்க யாரையும் விடலை எல்லா உறவுகளையும் அழைக்கிறார்கள் சொல்கிறாங்க யா பனி ஃபஹர் பனி ஃபஹர்களே யா பனி அதி அதியினுடைய மக்களே ஃபஹருடைய மக்களே என்று சொல்லி ஒவ்வொரு யாரும் அழைக்கிறாங்க அழைத்து சொல்கிறாங்க யா மாஷர குரைஷ் குரைஷி மக்களே யா புனை கா காபுடைய மக்களே என்று சொல்லிவிட்டு எல்லாரையும் அழைக்கிறாங்க அழைச்சி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அன்கிது அன்புசாக்கும் மினன்னார் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நீங்கள் அன்கிது அன்புசாக்கும் மினதான் மினன்னார் நரகத்திலிருந்து உங்களுடைய நப்சுகளை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க யாருக்குங்க அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தையும் அழைக்கிறாங்க அழைச்சி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க

அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அந்த தண்டனையிலிருந்து உங்களை ஒருவரையும் நாம் என்ன செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயின் சல்லாசன் அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சொன்னாங்க யாரையும் விட்டு வைக்கல அதே போல அவருடைய சிறிய தந்தை அப்பாஸை கூடாங்க யா யா அப்பாஸ் இபன் அப்துல் முத்தலிப் அதே போல யா அப்பாஸே அல்லாவுடைய தூதருடைய மாமியாக இருக்கக்கூடிய சஃபியாவே நீங்களும் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா குடேசலம் அவர்கள் அவர்களுக்கு மிய அன்போடு பாசத்தோடு வளர்த்திருக்கக்கூடிய தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதிகல்லா அந்த ஃபாத்திமாவை அழைக்கிறாங்க சொல்றாங்க யா ஃபாத்திமா அப்படின்னு தரசூல் மாலி லா மாஷியாஹி ஃபாத்திமாவே என்னுடைய மகள்தான் பாசத்துக்குரிய மகள்தான் நேசத்துக்குரிய மகள்தான் அப்படி இருந்தும் கூட இந்த உலகத்தில் உனக்கு தந்தையாக இருக்கக்கூடிய நான் உனக்கு என்னிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ என்னுடைய செல்வத்திலிருந்து என்னுடைய பொருளிலிருந்து நீ என்ன விரும்புகிறாயோ கேள் அதை வாங்கி தருகிறேன் எல்லாம் எங்க தான் இந்த உலகத்தில் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் வந்து நிற்கின்ற பொழுது உனக்கு வரக்கூடிய எந்த ஆபத்துகளையும் அல்லாவிடத்திலிருந்து எனக்கு தடுக்க முடியாது என்பதை நீ விளங்கிக் கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சல்லல்லாஹ் அல்லாஹு அவர்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் ஹதீஸுகளில் நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் ஆக இதெல்லாம் நமக்கு இதை உணர்த்துகிறது என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரிலே அல்லாஹ் சொல்வதை போல யாய் நதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களே கு அம் பு உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ள முடியும் என்னிடத்திலே செல்வம் இருந்தது என்னிடத்திலே பதவிகள் இருந்தது என்னிடத்துல இவ்வளோ பெரிய சக்தி இருந்தது எதையும் சொல்ல முடியாது அல்லாஹ் குரானிலே பல இடங்களிலே குரானிலே சொல்லி காமிக்கிறான் ஒரு நரகமாதியினுடைய அழுகை ஒரு நரகவானினுடைய கதறல் ஒரு நரகவாதினுடைய கூப்பாடு எப்படி இருக்கும் எதுவுமே செய்ய முடியாது அவனுடைய அதிகாரம் காப்பாற்றாது அவனுடைய செல்வம் காப்பாற்றாது எதுவுமே காப்பாற்றாது என்பதை அல்லாஹ் குரானிலே பல இடங்களில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரை எண்ணி பாருங்கள் அந்த மறுமை நாளுடைய அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்கின்ற போது அந்த வசரத்தில் அன்னாஸ் ஒல் ஹிஜாரா அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்ன தெரியுமா சிலிண்டர் அல்ல கேஸ் அல்ல பெட்ரோல் அல்ல அங்கே எரிக்கக்கூடிய எரிகள்கள் கற்களும் மனிதர்களும் தான் அங்கே இருப்பார்கள் வேற ஒன்றும் கிடையாது கற்களும் மனிதர்களும் அங்கே எரிந்து கொண்டிருப்பார்கள் அத்தோடு சேர்த்து நினை செய்வாங்க நரகவாதிகள் அதில் கொட்டப்படுவார்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்ற செய்தி அல்லாஹ் குரானில் சொல்லி காண்பித்து விட்டு அடுத்து சொல்கிறான் அடுத்து அலைஹா ஷிதாத் எப்படிப்பட்ட வானவர்கள் அங்கே எல்லாம் வச்சுருக்கிறான் தப்பிச்சு ஓடி வந்துடலாமா எங்கேயாவது இடம் கிடைக்குமா எங்கேயாவது சந்துபுந்து கிடைக்குமா ஓடி வந்துடலாமா முடியாது அங்கே அல்லாஹுக்கு மாறு செய்யாத கடுமையான பலசாலிகளாக இருக்கக்கூடிய கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய வானவர்களை நாம் எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறோம் நரகத்தினுடைய வாயில்களிலே நிறுத்தி வைத்திருக்கிறோம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை என்ன எதுவோ அதுவை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படிப்பட்ட காவலாளிகளை நாம் அங்கே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரில் எண்ணி பாருங்கள் ஆக நரக வேதனை என்பது கடுமையானது நரக வேதனை என்பது கொடிமையானது அதிலிருந்து நம்மையும் நாம் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய வசனங்களை படிக்க வேண்டும் அல்லாஹுடைய வசனங்களை படித்து அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய சொல்லுடைய அந்த போதனைகளை படித்து இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது நம்முடைய உறவுகளை எப்படி காப்பாற்றுவது நம்முடைய குடும்பங்களை எப்படி காப்பாற்றுவது என்று அவ்வப்போது நமக்கு என்ன செய்யணும் நமக்கு நாமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய குடும்பத்தாருக்கும் என்ன செய்யணுங்க உபதேசம் செய்து அவர்களையும் என்ன செய்யுங்க நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் மணிகள் நாயின் சொல்லாத சொன்னார்களே குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் சூலு நன் ராய உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் ஏதோ சம்பாதிப்பது தான் என்னுடைய வேலை பிள்ளைகளை என்னுடைய வேலை அல்ல பிள்ளைகள் எப்படி வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை குடும்பம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர்கள் தர்கா வழிபாடுகளாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் சிறுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் அவர்கள் மார்க்கத்துக்கு எதிரான எந்த வேலைகளை செய்தாலும் என்னால் தட்டி கேட்க முடியாது அதை நான் கண்டு கொள்ள மாட்டேன் என்றிருக்கிறோம் என்று சொன்னால் மறுமையிலே குற்றவாளியுடைய லிஸ்ட்டை நாமும் ஒருவராக இருந்து விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அன்புக்குரிய சகோதரியை இல்லாமல் ஜல்லஷாஹு தாலா அந்த நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளக்கூடிய நம்முடைய உறவுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு மகத்தான சமூகமாக வெற்றி பெற்ற சமூகமாக நம்முடைய சமூகத்தை இல்லாமல் அல்லாஹ் ஜல்லி தாலா ஆக்கியல்வானாக

அவ்வப்போது எரிமலைகளை வெடிப்பதும் வெள்ளத்தால் மக்கள் அழிவதும் இதை போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதும் இப்படியாக பல்வேறு இழப்புகள் மனித சமூகத்துக்கு அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதில் சமீபத்தில் நம்முடைய நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய நாம் வசிக்கக்கூடிய சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கடுமையான மழை மலை என்று சொன்னால் வரலாற்றிலே காணாத அளவுக்கு பெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலையினால் பல்வேறு இழப்புகளை நாம் பார்க்கிறோம் பல்வேறு உயிரிழப்புகள் ஏழையும் பணக்காரனும் வீட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் நடு ரோட்டில் வந்து அடுத்த வேலை உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாம் தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் அன்புக்குரிய சகோதரர்களை இந்த மாதிரியான பேரிடர் நடக்கின்ற பொழுது இந்த இழப்புகள் இந்த இழப்பின மூலமாக நமக்கு என்ன பாடங்கள் பெற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட இழப்புகள் எவர்களெல்லாம் சிங்கார சென்னை சிங்கார சென்னையில் எனக்கு ஒரு ஃப்ளாட்டு கிடச்சிடணும் நான் என்ன செய்வேன் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவேன் நிறைய பேருக்கு எண்ணம் கிராமத்தை விட்டுட்டு விவசாயத்தை விட்டுட்டு உறவுகளை விட்டுவிட்டு எல்லாரும் போய் செட்டில் ஆகிறது தான் சென்னை தான் இல்லைக்கு அந்த சிங்கார சென்னை மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கக்கூடிய சென்னையாக மாறிவிட்டது மக்களெல்லாம் பார்த்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிங்கார சென்னை இன்னைக்கு மாறிவிட்டது என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது இயற்கை தான் காரணமா அல்லது மனிதர்கள் காரணமா என்பதையெல்லாம் இந்த தருணத்திலே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சொக எப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்த நகரம் எனக்கு பாதுகாப்பான நகரம் எங்களுடைய ஏரியா எங்களுடைய வீடு எல்லாவிதமான விதமான பாதுகாப்பும் உள்ளது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட குடும்பத்தை விட்டுட்டு வந்து நடுதரில் வந்து நிற்கிறான் இன்றைக்கி எத்தனையோ நடிகர்களை பார்க்கிறோம் கையில் பிடிச்சிட்டு நடு நினைச்சிரான் உயிரை காப்பாற்றி ஓடி வர்றான் சினிமாவில் தான் அப்படி நடிச்சிருப்பான் கடிச்சுனா நேச்சுரலாகவே பார்த்துட்டான் அந்த லைஃப்பை அப்போ எத்தனையோ பேர் இன்றைக்கி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் உணவுக்கு வழி இல்லை இன்றைக்கு ஜாதி பேதமின்றி இன்றைக்கி எல்லா மக்களும் குமரியிலிருந்து இன்றைக்கி சென்னை வரை இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க தங்களுடைய உதவிகளை எல்லாம் இரவு பகலாக இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசல்கள் திறக்க வைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக சர்ச்சுகள் திறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறோம் உங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை தெரிகிறோம் தங்க இடம் தருகிறோம் உங்களுடைய பசிக்கிறாங்க உணவு தருகிறோம் என்று இன்னைக்கு என்ன செய்கிறாங்க எல்லாருமே உதவிகாரம் நீட்டக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நான் பார்க்கிறோம் எல்லாம் என்னதாங்க இறைவனுடைய இயற்கையாக தரக்கூடிய ஒரு அருள் மலை அப்போ அல்லாஹ் தரக்கூடிய இந்த மலையை நாம் சவிக்க முடியுமா எனக்கு நிறைய பேர் துட்டுறான் இயற்கையை சபிக்கிறான் இயற்கைக்கு இவன் மாற்றமாக நடந்துவிட்டு இயற்கையை என்ன செய்கிறான் இன்னைக்கு சபித்து கொண்டிருக்கிறான் அப்போ அல்லாஹுரானில் என்ன சொல்லி காமிக்கிறான் மலையை பற்றி அல்லாஹுரானில் பல இடங்களில் சொல்லி காமிக்கிறான் அப்போ அதில் ஒரு செய்தியாக சொல்லுகின்ற பொழுது வானத்திலிருந்து நாம் மலையை இறக்குகிறோம் அந்த குறிப்பிட்ட அந்த மலையை நாம் பூமியில் நினைசிறோம் குறிப்பிட்ட அளவு தான் நினைசிறோம் மலையை இறக்குறோம் குறிப்பிட்ட அளவு தான் அல்ல லிமிட் வச்சுருக்கான் இந்த லிமிட்டுக்கே தாங்கள்ன்னா செய்ய முடியாது அல்ல சொல்கிறான் பி கதாரின் குறிப்பிட்ட அளவு தான் நாம் நீரை இறக்குகிறோம் அஸ்கன் ஃபில் ஆறது அதை பூமியில் நம்ம தங்க வைக்கவும் செய்கிறோம் இன்னைக்கு தங்க வைக்கல அதான் பிரச்சனை சென்னைக்கு பிரச்சனையே பலாய் பிரச்சனையே அதுதான் எவரோ செய்த தவறுகள் ஆக பூமியில் நாம் அதை தங்க வைக்கிறோம் அளாதஹா பிம்பி ஹில காதிரும் அதை போக்குவதற்கு நாம் சக்தி பெற்றவர்கள் தண்ணியே இல்லாமல் லாட்ரி முடியும் எங்களுக்கு பார்த்தமா இல்லையா ஒரு பாக்கெட் தண்ணி என்ன நான் அன்னைக்கு சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் இதை வைத்து என்னுடைய இரவு தேவையை நான் முடித்துக் கொள்வேன் காலையிலே எனக்கு உண்ணுவதற்கு உணவில்லை என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள் இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் என்ன காரணம் அல்ல கூடிய சோதனை அப்போ அல்லா சொல்லுகிறான் மலையை நான் தர்றேன் பூமியில் நான் தான் சேஃப்டி பண்ணி வைக்கிறேன் அதே போல அதை போக்குவதற்கும் எனக்க முடியும் ஒரு சட்டு ஒரு மீட்டர் தண்ணி இல்லாமல் கூட உங்களுக்கு ஆக்க முடியும்னு எல்லாம் சொல்லி காமிக்கிறோம்

அப்போ அந்த அருளை நாம் எப்படி சேமித்து வைக்க வேண்டும் அதை எப்படி நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கணும் என்பது மனிதருடைய கடமை அது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அப்போ இப்படி வந்து கூடுதலான ஒரு மழை பெய்கிறது என்று சொன்னால் இதுவும் கூட அல்லாஹுடைய சோதனையாக இருக்கலாம் ஏன்னா அல்லாஹுடைய சோதனை வந்து உலகத்தில் பலவிதமாக இருக்கலாம் அதில் ஒன்று என்னதுங்க அல்லாவுடைய அருளையே அல்லா சோதனையாக ஆக்கிடலாம் அல்லாஹ் குரான்ல சொல்கின்ற போது வலனபுலு வன்னக்கும் விஷயம் இம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபஸ் வஸ் ஸமராத் வ பஷிரி சாபிரீன் உங்களை நான் சோதிப்பேன் எதனால் பயத்தால் சோதிப்பேன் உயிர் கண போராடுறான் உயிர் இருக்குமா தண்ணி அடிச்சிட்டு போயிருமா அடையார் ஆத்தோடு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து போயிருவோமா இருப்போமாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒன்று பயத்தால் சோதிப்பேன் பசியால் சோதிப்பேன் உங்களுடைய செல்வத்தை குறைத்து சோதிப்பேன் உங்களுடைய உயிர்களை போய்க்கு நான் சோதிப்பேன் ஒபஷிரி சாபிரீன் ஆனால் இதில் பொறுமையாக இருக்கிறாரில் அவருக்கு ரவி நற்செய்து சொல்லுங்க சொல்லி காமிக்கிறான் அன்புக்குரிய சோகத்தில் ஆக இப்படி வந்து ஒரு கடுமையான ஒரு மலையை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் இந்த மலையுடைய நேரத்திலும் என்ன செய்ய சோதனையான நேரத்தில் அல்லாஹுட்டு பிரார்த்திக்கலாம் அதற்கும் அல்லா அப்படி வழியை சொல்லி தந்திருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அதிகமாக பேகிறது தாங்க முடியாத அளவுக்கு இழப்புகள் ஏற்படக்கூடிய அளவுக்கு கால்நடைகளும் மனிதர்களும் எதற்கக்க அளவுக்கு கடுமையான மழை பெய்கிறது என்று சொன்னால் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் இறைவா நீ தரக்கூடிய இந்த அருள் இந்த மலை எங்களுக்கு தேவையில்லை எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அண்டி இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு மலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக இறைவா உன்னுடைய மலையை மலைகளுடைய மலைகள் உயர்ந்த அந்த மலைகளிலும் அதேபோல் ஓடைகளிலும் அதே போல ஏரிகளிலும் அதேபோல் மரங்கள் மரங்கள் வளரக்கூடிய அந்த இடங்களிலும் உன்னுடைய மலையை நீ திருப்பி விடு என்று அல்லாவிடத்திலே அல்லாவுடைய தூதரபிகள் நாயும் சல்லாலு சில அவர்கள் துவா செய்தால் என்ற செய்தியையும் பார்க்குறோம் ஆக அன்புக்குரிய சோதரில் சோதனை அதே நேரத்தில் இந்த சோதனையான இடத்துல அல்லாவிடத்தில் துவா செய்யணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரில் சரி அல்லாவுடைய சோதனை என்பதை மாட்டும் இதோடு இதை செய்ய விட முடியாது ஏன்னா மழை பெய்கிறது என்று சொன்னால் ஏன்னா வீடு வாங்குகிறோம் வீடு வாங்குகின்ற போது அந்த வீடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மழைநீர் கடல் நீர் இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று எல்லா பிளானும் போட்டு தான் வீடு வாங்குகிறோம் அதே போல் ஒரு நகரத்தை கட்டி அமைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் ஏரிகளையும் நீர் நிலைகளையும் குளங்களையும் எல்லாம் இன்றைக்கி நினைச்சான் ஃப்ளாட் போட்டு விற்றான் அதான காரணம் எல்லாவுடைய சோதனைன்னு ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் கூட இந்த இழப்புகளுக்கு யாரும் காரணம் மனிதனுடைய கரங்களும் காரணம் இன்றைக்கி எத்தனையோ டிவி சேனல்கள் முடங்கி போய் கிடைக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய டிவி சேனல்கள்லாம் எங்கே கொண்டு வச்சுருக்கிறான் அடுத்த ஏமாற்றி அந்த நிறங்களை அபகரித்து டிவி சேனலை கொண்டு வச்சிருக்கிறான் எத்தனையோ மருத்துவமனைகளை பார்க்கிறோம் மிக மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகள் அடுத்த மட்டும் ஏரியா அட்டை போட்டது அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களை பார்க்குறோம் ஐடி ஐடி டெவலப் டெவலப்பு என்று சொல்லி நல்லா டெவலப் பண்ணால் இந்த வகை அடிச்சுக்கிட்டு போகுது இதுதான் நடம் நாட்டை டெவலப் பண்ணுறேன் என்று சொல்லி கடுமையாக நீர்நிலைகளை அழித்து அதை கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து அந்த நிலங்களை எல்லாம் சீப் ரேட்டுக்கு எவனிடத்துல வித்த காரணத்தினால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி நிறுவனங்கள் மிகப்பெரிய காலேஜுகள் பெரிய பெரிய காலேஜுகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்து இன்னைக்கு தண்ணில மிதக்குது இதோட பெரிய வேடிக்கை என்னன்னா கேவலம் ஒரு நாட்டுக்கு ஏர்போர்ட்டை இழுத்து முடிவிட்டான் சென்னை ஏர்போர்ட்டை இழுத்து முடிவிட்டான் இப்போ என்ன பிரச்சனைன்னா சென்னை ஏர்போர்ட்டு கூட ஆற்று ஆற்றுப்பகுதியிலேருந்து என்ன செய்து மோசடி செய்து எடுத்ததுங்கிறான் இவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க அப்போ ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து விட்டு எதையாவது ஒன்றை செய்து மக்களிடத்தில் என்ன செய்யணும் காசை வாங்க நம்ம சட்டப்பை என்ன பெரிய கொடுமை என்னென்னா இன்றைக்கி நேர்மையான அரசு அதிகாரிகள் சொல்கின்றார்கள் எத்தனையோ ஏர்போர்ட்டு பஸ் நிலையங்கள் ட்ரெயின் ட்ரெயினுடைய அந்த இடங்கள் எத்தனையோ முக்கியமான அரசுக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்கிறது யார் தெரியுமா சாதாரண மக்கள் இல்லைங்க பெரிய அளவுக்கு படித்த இன்ஜினியர் அவனுக்கு தெரியுமா அவன் படித்த கல்வி என்ன இன்ஜினியருக்கு படிக்கணும் ஏமாற்றி காசு சம்பாதிக்கணும் அப்போ அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் முதல்வர்களுக்கும் பிரதமர்களுக்கும் பிளான் போட்டு கொடுக்கிறது யாரு ஒரு விமான நிலையத்துக்கு ஒரு பஸ் நிலையத்துக்கு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட அந்த அலுவலகங்களை கட்டுவதற்கு பிளான் போட்டு கொடுக்கிறது யார் தெரியுமா இன்ஜினியர்கள் கபோதிகள் அவங்க செய்த வேலை தான் அவர்கள் செய்த வேலை தான் இன்னைக்கு சென்னை இந்த அளவுக்கு தண்ணீரை மதக்கக்கூடிய அளவுக்கு காரணம் இவங்க தான் என்று இன்னைக்கு அரசு அதிகாரிகள் குற்றம் செலுத்துகிறார்கள் ஆக என்ன காரணம் என்று சொன்னால் மனித கரங்கள் செய்த தவறுகள் தான் நல்லா குரான்ல சொல்லி காமிக்கிறான் பஹரல் ஃபசாது ஃபில்பர்ரி ஓல் பஹரி பிமா கசபத் ஐதி நாஸ் தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் ஏற்பட்டு எது காரணம் அல்லா செய்யலடா அல்ல உனக்கு மழையை தான் தந்திருக்கான் மழை இல்லைங்கிறியே ஒரு குடம் தண்ணீர் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குனங்கிறியே என்ன வாங்குறல்ல அரை லிட்டரு பால் ஐம்பது ரூபா ஒரு லிட்டரு பால் நூறுரூவா திலைமை என்ன அல்லாஹ் தரக்கூடிய அருளை உன் இஷ்டத்துக்கு அடுத்தவனை ஏற்றி பழைக்கணும் அடுத்தவனை ஏமாற்றி பழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா நீர்நிலைகளையும் அழித்தது யாரை ஓ காவு வாங்க ஆரம்பிச்சிட்டு நீர் ஒன்னை காவு வாங்குகிறது நல்லா சொல்லுகிறானா இல்லையா தரையிலும் பூமியிலும் அதே போல நிலத்திலும் நீரிலும் பசாதுகள் ஏற்பட்டது பிமா கசபத் ஐதீன் நாஸ் மனித கரங்கள் செய்தனால தான் எதற்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லா நினைச்சான் குரானில் சொல்லி காமிக்கிறான்னா இதான் நடக்குதுங்க ஒரு சிங்கப்பூரை எடுத்துக்கொள்ளுங்கள் நீர் வந்து செய்ய மழை நீர் வடிவதற்கு வடிகால அமைச்சிருக்கிறான் ஒரு ஜப்பானை எடுத்துக்கொள்ளுங்கள் இரநூறு வருஷம் மழை பெஞ்சாலும் எங்கள் நாடு தாங்குங்கிற அன்னைக்கு சவால் விடுறான் இத்தனை வருஷங்க இது ஒரு வாரம் ஒரு வாரம் மழைக்கு தாங்கலை மிதக்குது சென் சிங்கார சென்னை சிரித்து கொண்டு மிதந்துக்கிட்டு இருக்கு இரநூறு வருஷம் இந்த ஜப்பானில் மழை பெய்தாலும் நாங்கள் அத்தனை கட்டமைப்பு வசதிகளை எங்கள் ஜப்பானில் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டில் திறமையை வச்சிருக்கிறான் கட்டமைப்புகளை வச்சிருக்கிறான் இன்னைக்கு ஏமாற்றி பழக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இன்னைக்கு என்ன செய்ட ஆக்கி ஆக்கிவிட்டான் ஒரு அடிப்படையாக குடிமக்கனுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட இல்லைங்க ஒரு குடிமகனுக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டுமோ ஒரு நாடு ஒரு வீடு காப்பது என்னுடைய கடமை அதற்கு நான் உயிரை கொடுப்பேன் அதை சுத்தமாக வைத்திருப்பேன் அதை நான் ஏமாற்ற மாட்டேன் எல்லா கட்டமைப்புகளை நான் உருவாக்குவேன் என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை கடமை மாத்திரம் இளநீருங்க இளநீர் வெட்டுவானே அந்த இளநீர் வெட்டுறவன் சொல்கிறான் எப்பொழுதுமே இளநீரை குடிச்சிட்டு அந்த மட்டையை வெட்டி போட்டுருவானா அவனுக்கு இருக்கக்கூடிய உணர்வை பாருங்கள் இப்போ அதை பீஸ் பீஸாக வெட்டி போடுறான் ஏன்ப்பா இப்படி செய்கிற ஏன்னு சொன்னால் டெங்கு காய்ச்சல் இதனால தான் உருவாகுது அந்த இளநீ மட்டை தேங்காய் மட்டை இருக்குது அப்படியே போட்டோம்னா அதில் தண்ணீர் விழுந்து அடைவில் என்ன உருவாகிடும் அதில் பூச்சிகள் கிருமிகள் உருவாகி கொசுகள் உருவாகி டெங்கு வளர்ந்துடும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இளனியின் வெட்டையை பீஸ் பீஸாக வெட்டி போட்டு கொசுகள் அண்ட விடாத அளவுக்கு இந்த வேலையை நான் செய்கிறேன் என்று ஒரு இளனி வியாபாரி சொல்லக்கூடிய அறிவுக்கு கூட ஒரு முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிக்கில்லை என்று சொன்னால் கேவலம் கட்ட நாய்கள் இவங்கெல்லாம் இல்லையா இன்னைக்கு எத்தனை உயிர்கள் போய்விட்டது எத்தனை உயிர்கள் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறது கையேந்தி கொண்டிருக்கிறானே யோசித்து பார்க்க வேண்டாமா அதனால்தான் நல்லா உடைய தூதர் நபர்கள் சொன்னாங்க பாதிக்கப்பட்டவனுடைய துவாவினை அஞ்சு கொள் இன்னைக்கு எடுத்த விஷயத்துல நிறைய பேர் ஏமாற்றலாம் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் என்ற பேரில் ஏரியும் குளத்தையும் கடலை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கான் ஏன்னா வாழ முடியாத பற்றியெல்லாம் இல்லை நான் அதையும் போட்டுருவான் ஃபிளாட் கடலை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கான் அவர் எல்லாத்தையும் அழிச்சுட்டான் ஒரு அரசியல்வாதி சொல்கிறாள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் கண்மாய்கள் அழிந்து விட்டது என்று சொல்கிறார் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எவனையோ அது என்ன செய்யணும் அங்கே ஆஸ்பத்திரி வருது அங்கே அது வருது இங்கே இது வருது இந்த ஃப்ளாட்டு பக்கம் அது பக்கம் இது பக்கம் சொல்லி கவர்ச்சி விளம்பரங்களை காட்டி வித்துடுறான் எவனுக்காவது என்ன செய்றான் ஐயோ துரோகம் பண்ணிடுறான் ஏமாத்திடுறான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே எத்தனை மக்கள் எத்தனை இடத்தை ஏமாந்துருப்பார்களோ அத்தனை மக்களுடைய பெதுவா அந்த பெதுவா தான் இன்னைக்கு மலையாக இறங்கி கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை வைந்து கொள் இல்லை என்று சொன்னால் அதற்கும் அல்லாவுக்கு மத்தியில் எந்த திரையும் இல்லை என்று அல்லா உடைய உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் யோசித்து பார்க்கணுமா இடம் விஷயத்தில் ஏமாற்றக்கூடியவர்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா அன்புக்குரிய இல்லை ஆக அரசு செய்யக்கூடிய தவறும் உண்டு தனி மனிதர்கள் செய்யக்கூடிய தவறும் உண்டு தனி மனிதர்கள் என்ன செய்யணும் ஒரு அரசாங்கம் சட்டம் போடுகிறது இப்படின்னா இப்படி தாண்டா நீ போகக்கூடாது சிக்கனில் நில்லுன்னா சிகனல் நில்லு தாண்டி போய் சேர்ந்து அவ்வளோ தான் ஒரு அரசாங்கம் திட்டம் போடுகிறது சட்டம் போடுகிறது கட்டுப்படணுமா இல்லையா சென்னையில் என்ன நல்லா தெரியுமா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் நீண்ட காலமாக வேலை செய்திருக்கக்கூடிய அந்த டாக்டர் சொல்கிறாரு ட்ரைனேஜ் மலைக்குன்னு போடக்கூடிய ட்ரைனேஜில் வீட்டுக்கூடிய கழிவு நீர் ட்ரேஞ்சி இருக்குது பாருங்க அதை கொண்டு உட்றான எல்லாம் மிதந்துட்டு வரதான் மலையில் முட்டாத்தனம் இல்லையா முட்டாத்தனம் இல்லையா ஒரு மக்களுக்கு தரக்கூடிய இடைஞ்சல் தரக்கூடிய எந்த வேலையும் செய்யாதே இஸ்லாம் சொல்லி தருதா இல்லையா ஒரு முஸ்லீம் அதை ஃபாலோ பண்ணணும் அல்லா உடைய தூது நபிகள் நான் சல்லாசன் சொன்னாங்க ஒரு மனிதனை நான் பார்த்தேன் சொர்க்கத்தில் என்ன காரியம் செய்தார் தெரியுமா காலத்தோதில் முஸ்லீமீன் அவர் தெருவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுத்தது என்பதற்காக வேண்டி அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த அசுத்த பொருட்களையெல்லாம் அந்த மரங்களை எல்லாம் விட்டு அப்புறப்படுத்தினார் இன்னைக்கு சும்மா பேருக்கு என்சிசி லொட்டு லோஸ்கெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஏமாற்றி வேலைங்க மக்களை ஏமாத்துறது இதெல்லாம் ஏமாற்று வேலை தனி மனிதருக்கு இந்த உணவு இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க மனிதனுக்கு தொல்லை கொடுத்த அந்த மரத்தை மனிதன் வெட்டி அணிச்சுதான் நானே அந்த மனிதன் சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அல்லாவுடைய தூதர் சொல்றேன் முஸ்லீம் அப்ப இந்த உணர்வுகளோடு நான் மாலவேடுங்க எல்லா செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நாமும் செய்யறது அரசு செய்யுது அதிகாரி செய்யறான் மக்கள் செய்கிறான் எல்லாம் செய்து போட்டு ஐயோ மல 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 என்ன செய்ய முடியும் யார் செய்த தவறு யார் இந்த தவறை செய்தார் ஆக அன்புக்குரியவர்களே ஆக இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அன்புக்குரிய சகோதரர் ஆக இந்த சகோதரர்களுக்கு நாம் காப்பாற்றக்கூடிய அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அவருக்கு உதவி செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொலைக்கு பிறகு செய்வாங்க வெளியில் வசூல் பண்ணுவாங்க அதில் வந்து உங்களுடைய உதவிகளை தாராளமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன்னா ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் இல்லை பல கோடிக்கணக்கான இழப்புகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே நம்மளால் கொடுக்க முடிந்த அந்த உதவியை அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே போய் சொல்கின்ற போது இறைவா எனக்காக நினைச்சேன் என் பங்குக்கு காசை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனவே அன்புக்குரிய சோழில் அந்த உதவிகளையும் நாம் செய்து இல்லாமல் அல்லாஹ் ஹுஜல்லஷான குறிப்பாக இப்படிப்பட்ட இந்த ஆபத்துகள் சமூகத்துக்கு வராமல் இந்த சமூகத்தை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று அதிகமாக துவா செய்யக்கூடிய நன்மக்களாகவும் இல்லாமல் அல்லாஹ் ஹுஜல்லஷான அனைவரும் அஸ்லாம் வலைக்கம்